கைஸ், நாம் மதுரைக்கு வந்த விஷயமோ வேற ஒன்று, ஆனால் நமக்கு கிடைச்சதோ வேற ஒன்று. இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 சிலை லைன் அப்பில் இருந்தது விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி ரெண்டு நாள் முடிஞ்சும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 சிலைகள் லைன் அப்பில் இருந்தது. அதை கரைக்கிறதுக்காக இங்கே எல்லா மதுரை ஆளுகளும் இங்கே தான் இருந்தாங்க, எல்லா மதுரை போலீஸும் இங்கே தான் இருந்தாங்க. ஒரு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை வந்தது. ஆனால் என்னதான் 200 சிலை இருந்தாலும் ஒரு சின்ன ஃபைட்டு கூட வரல. அவ்வளோ ஒத்துமையாக, அவ்வளோ நீட்டாக போலீஸும் சரி பொதுமக்களும் சரி வேறு லெவலில் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. இவங்க அடித்த அடியை மட்டும் கேளுங்க, எல்லாருமே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, ஈவன் போலீஸ் கூட. என்னதான் போலீஸ்க்கும் பைக்கர்ஸ்க்கும் ஆகாது அப்படின்னாலும், ஆனால் பொதுமக்கள் அப்படின்ட்டு வரும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தை மட்டும் மைண்டில் வச்சுட்டு அவ்வளவு மழையிலையும் அவ்வளவு நீட்டாக ஒரு சின்ன ஃபைட்டு கூட நடக்காமல் அவ்வளவு போலீஸும் அங்கே தான் இருந்தது. வேற லெவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. காய்ஸ், நம்ம வண்டி அங்கே பார்க் பண்ணியிருந்தோம். ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் கசகசன்னு வந்துருச்சு. இந்த வண்டி வேறு சைடாகு, வண்டி விளையாடுறதுக்குள்ள உயிரே போயிடுச்சு. அதே மாதிரி தேவையில்லாமல் வண்டியை வந்து பார்க் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் கீழே, இதே நிலமை தான் நமக்கும். வண்டி மட்டும் இங்கே பார்க் பண்ணவே கூடாது, பயங்கர ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்குது, அவங்க சொல்கிறதான் சட்டம். நேற்று நைட்டு வண்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்ததுக்கு போலீஸ் பிடிச்சிட்டாங்க. என்ன தம்பி ஏ தம்பின்னு சொல்லி, இந்த மாதிரி சார் டூரிஸ்ட்டுன்னு சொன்னோன்னே சேரா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்புறம் வண்டி இங்கெல்லாம் பார்க் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் பெரிய பஞ்சாயத்து காய்ஸ், ரூல்ஸை மட்டும் கொஞ்சம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும். ஹெல்மெட்லாம் போடலாம், கப்புன்னு பிடிச்சிருவாங்க. இங்கே பாருங்கள் எல்லாருமே ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. காய்ஸ், உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், வண்டியை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க, அதான் இந்த மாதிரி குப்பையாட்டம் இருந்தாலும் சரி அங்கே பார்க் பண்ணி விட்ருங்க. முடியலடா எப்பா வண்டிக்கே அப்படின்னா, காருக்காரங்களாம் யோசிச்சு பாருங்கள். ஐயோ, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக போராடிட்டு இருக்கேன் காய்ஸ், ஒன்றும் முடியல. எந்த பக்கம் அந்த ரோடு ஒன்று இருக்கு, அதில் எப்படி போகணுன்னு தெரில. ஆஹா, இதில் ரேடியேட்டர் வேறு ஓடுது, காலெல்லாம் கொதிக்குதுரா சாமி. ஓகே, நான் போயிட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் காய்ஸ். ஃபைனலி எப்பா 4 தடவை ஊற்றுனேன் தண்ணி காலையிலேருந்து, இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியலப்பா, சட்டை எல்லாமே நனைஞ்சிருச்சு. ஃபைனலி வண்டி போகிறதுக்குள்ளே உயிர் போயிட்டுன்னு மட்டும் தெரியும்.
எங்கே போகணுன்னு தெரியலையே. இங்கே ஒரு பார்க்கிங் கூட இல்லையா? முடிஞ்சிட்டேன். எக்ஸலண்ட் ஒர்க். சம்பவமாகி போயிடுச்சு, தரமான சம்பவம். கோவில் மூடி இருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா 4 மணி தான் திறப்பாங்களாம். நமக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்கும். அம்மா வெளிவா. எப்பா வெயில் அடிச்சு சாவடிக்குது, இல்லைன்னா மழை வந்து சாவடிக்குது. முடியலடா எப்பா. டே மதுரை சென்டர்ல இருந்துட்டு என்னன்னா வேலை காமிக்கிற பாத்தியா நீனு? முன்ன இந்த இடத்த விட்டு காலி பண்ணோம். எஸ் குட் ஆஃப்டர்நூன். நம்ம இப்போ மதுரையிலேருந்து கிளம்பிட்டோம். நம்ம மதுரைக்கு வந்தது மீனாட்சி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்ல முடியாது. நாம் வந்தது பார்த்திங்கன்னா வேறு ஒரு விஷயமா. ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருப்பரங்குன்றம். அதாவது ஒரு சாங் வரும்ல வேறு லெவல் முருகன் சாங்கு. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்கோம். இந்த பக்கமும் பாருங்கள் மலை, இந்த பக்கமும் மலை பாருச்சு, இந்த பக்கமும் பாருங்கள் மலை. ஏடா மூச்சு வாங்குது அப்படின்னா என்னை சாவடிச்சிட்டாங்க. ஓகே நம்ம கிளம்பலாம். இப்போ நம்ம மதுரையை விட்டு வெளியே கிளம்பிட்டோம் காய்ஸ். இந்த பக்கம் ஒரு பியூட்டிஃபுல்லான லே இருக்கு. எனக்கும் போகணுன்னு ஆசை தான். பட் திருப்பரங்குன்றம்லாம் போனோம்னா லேட் ஆகிடும் காய்ஸ். இன்னும் நம்ம திருநெல்வேலி போகணும். திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிய மன்னன் கோவில் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் தெரியல. நான் இன்னும் அதெல்லாம் எப்படா பார்ப்போன்னு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக இப்போ தான் பார்க்குறோம். ஃபோனை யூஸ் பண்ண வேண்டியது. ஆர்னர் அடித்தா எந்த பக்கம் ஆர்என் அடிக்கிறாங்கன்னு கூட தெரியாமல் இந்த பக்கம் வர்றாரு. நான் இந்த பக்கம் தான் ஏறிட்டு இருக்கிறேன். சரி அம்மா ஆளுங்கப்பா வேறு லெவல்மா. சத்தியமா இது கேமராலாம் தெரியாது. அது நேர்லயே நீங்க வந்து பார்த்தாதான் இதுக்கும் ஜஸ்ட் வாவ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரசிக்க நேரம் இல்லை. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா போய் அங்கேயே போய் நின்று அந்த மலையை என்ஜாய் பண்றோம். இன்னும் 172 கிலோமீட்டர் தான். எனக்கு தெரிஞ்ச அந்த பக்கம் அந்த புயல் கீழே வந்திருக்கான்னு தெரியல. ஒரே மலையா வந்து சாவடிக்குது. இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா வெயில் அடிச்சு சாவடிச்சு இப்ப திடீர்னு பாருங்க மழை வரப்போகுது. வெல்கம் டு திருநெல்வேலி. திருநெல்வேலி தங்களை அன்புடன் வரவேற்கிறது.
திருநெல்வேலியில் எப்படி வந்தவுடனே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலையை, ஒரு மலை இருக்குல்ல, அதை குடைஞ்சி அதுக்கு சென்டரில் NH 44 அப்படிங்கிற ஒரு ஹைவேவே நம்ம ஆளுங்க செஞ்சு வச்சுருப்பானுங்க. இது ஒரு வேற லெவல் ஹைவே. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டு காஷ்மீரான்னு தெரியலையே, ஆனால் ரொம்ப இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலையிலேயே ரொம்ப பெருசு. இங்கே இருக்கிற மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பியூட்டிஃபுல்லான வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்முன் வரும். நீங்கள் வேகமாக போகலாமா மெதுவாக போகலாமா? வேகமாக போகலாமா மெதுவாக போகலாமா? ஓகே காய்ஸ், திருநெல்வேலி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு மலை இருக்கும் பார்த்துங்க, வேறு லெவலில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலையை கொடைஞ்சி அதுக்குள்ளே NH 44 ஹைவேவை செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பைக்கர்ஸ்னாவே. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே நிறுத்தி ஃபோட்டோ எடுப்பாங்க. பட் நமக்கு ஃபோட்டோ எடுக்கிறது யாரும் கிடையாது, ஏன்னா நம்ம சோலோவாக வந்திருக்கோம். அந்த மலையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு மலை இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கு காய்ஸ், வாவ். ஓகே, நான் கன்னியாகுமரி போயிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் விலாக் பண்ணுறேன். பாய். திஸ் இஸ் மை கேரக்டர், எப்போதுமே இப்படி தான் இருப்பேன், துருத்துருன்னு. இங்கே பஸ் ஸ்கூலு நான் வருவாள், எவன் வந்தாலும் நோபாலு, தெரியாதனமா டைப்பில் வந்துட்டேன், தெரிஞ்சா நீ என்ன விலைக்கு போயிட்டேன், மறக்க நினைச்சாலும் மறக்க முடியல, கண்மூண்ணா நீ வந்து நிற்கிற காதலாக என்னை கட்டி போட்ட வேற பொண்ணை பார்க்க நினைச்சாலும் முடியல, தலைமையே ரொம்ப விடுக்கிறி, நீ சரியாக விட்டுட்டு போயிடாது, எனக்கு தெரியடி உன்னை பற்றி உன் பேரன்ஸ் எல்லாம் மேலே என்ன ஆவாங்களுக்கு என்ன பிடிக்கலடி, எதுக்காடி கொஞ்சம் கூட எதுக்காடி, ஜாதி மதம் ஒன்றை பார்க்காத, அது கொஞ்ச நாள் கூட தாங்காத, இல காதலும் கலக்காதலும் நடக்கட்டும்டி முன்னாடி நடக்கிறதே தான் பார்க்குறோம், பின்னாடி என்ன நடக்குது நம்ம பார்க்கறதே கிடையாது. இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய மிஸ்டேக். சாய், இதை போய் மிஸ் பண்ணிட்டியடா. லெட்ஸ் சீ வர்ற மாதிரி பா, இந்த பக்கம் பாரு. ஏ சத்தியமான, அது எடிட்லாம் பண்ணலப்பா, இது ஆக்சுவலாக இருக்கிறது தான். ஓ ஷிட், இது என் கேமராவில் கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு மொபைல் எடுத்துறேன் பா, வர்ற மாதிரி. கைஸ் ரூமுக்கு வந்தாச்சு, முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த கேமராலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ரூம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா, அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் ஆகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை உங்கள் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்கள் திங்ஸ் அப்படிங்கும்போது மினிமம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமராலாம் கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் வருது. நீங்கள் நார்மல் ரூம்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவசி அப்படின்னு ஒன்று இருக்குமா? இருக்காது. இந்த இந்த மாதிரி ரூம்லாம் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காம்ப்ரமைஸும் ஆகாதீங்க. ஓகே, காலைல நான் 6 மணிக்கு எந்திரிச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வ்ளாக் பண்ணுறேன். 6 மணிக்கு எங்கே போகிறேன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது நான் சொல்லலை, காலையில் உங்களுக்கே தெரியும். ஆனால் இங்கே ஒரு ஸ்டாச்சு வேறு லெவலில் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு மணி மண்டபம் எஸ் மணி மண்டபம் வேறு லெவலில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக கிட்ட போய் காமிக்கிறோம். ஓகேவா, நம்மக்கிட்ட போன தடவை வரும்போது ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன் கைஸ், ஒரு இத்து போன ஃபோனை வச்சுக்கிட்டு அது எதுவுமே வீடியோவும் எடுக்க முடியாமல் ஆடியோவும் எடுக்க முடியாமல் கன்றாவே இருந்தேன். இந்த தடவை பார்த்தீங்களா,
360 இருக்குது, வேறு லெவல் வெறித்தனம் பண்ணுறோம். ஓகே, குட் நைட்.